மகிழ்ச்சி சந்தோஷம் என்ற சொல்லே என் வாழ்க்கைக்கு பொருத்தமில்லாததாக இருக்கிறதே. நான் அப்படி என்னதான் பாவம் செய்தேன்? என் மகிழ்ச்சியற்ற தன்மைக்கான காரணம் என்னவாகத்தான் இருக்கும் சாயிநாதரே என்று என்னிடம் கேட்கும் என் பிள்ளையே, நான் கூறுகிறேன், ஒரே ஒரு காரணம்தான். அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான் உன் மகிழ்ச்சியற்ற தன்மைக்கான ஒரே காரணமாகவே இருக்கும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். தேவையில்லாததை நினைத்து நினைத்து அதிகமாக யோசித்து கொண்டே இருப்பதால் தான் மகிழ்ச்சி நம் வாழ்க்கையில் இல்லாமலேயே போய்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லாத தன்மையாக வாழ்வு மாறுவதற்கான ஒரே காரணம் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான். வருவது வரட்டும், போவது போவட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்ந்துவிட்டு போகலாமே. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய பலவீனத்தையே பலமாக மாற்ற முயற்சி செய். நீ எட்டாத இடத்தை நிச்சயமாக எட்டி பிடிக்கலாம். நடக்காது என்று நினைத்ததை நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ளலாம். நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நீ கேள்விக்குறியோடு பார்த்த அத்தனை விஷயங்களையும் நமக்கே உரியதாக்கி கொள்ளலாம். முதலில் பலவீனத்தை பலமாக மாற்றுவது எப்படி என்று கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டு வந்தான். அவன் குங்ஃபு கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்று வல்லுநராகவே இருந்தான். அந்த கலையில் தன்னுடன் மோதுபவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு நேருக்கு நேராக மோதி வெற்றியை தன் வசமே ஆக்கி கொண்டான் அந்த இளைஞன். இந்த ஒரு செயலினால் அவன் மிக கர்வமாகவும் வாழ்ந்து கொண்டு வந்தான் அந்த ஊரில். அதே போல அதே ஊரில் மற்றொரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு குங்ஃபு கலையை கற்றுக்கொள்வதில் மிக மிக ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. ஆனால் அதை சொல்லித் தருவதற்கு யாருமே முன்வரவில்லை அந்த இளைஞனுக்கு. அவனிடம் ஒரு குறை இருந்தது. அந்த குறையால்தான் யாருமே அவனுக்கு அந்த கலையை சொல்லித்தர முன்வரவே இல்லை. அவன் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தவனாக ஒரு குருவிடம் போய், நான் குங்ஃபு பயில வேண்டும், பயின்று நல்ல விதமாக பயின்று நான் போட்டியில் பங்கேற்க வேண்டும், அந்த இளைஞனோடு போரிட்டு வெற்றியையும் அடைய வேண்டும் என்று அந்த குருவை பார்த்து சொன்னாராம். அந்த குருவோ அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, என்ன இளைஞனே, உனக்கு ஒன்று புரிகிறதா? உனக்கு இரண்டு கைகளுமே இல்லை. இரண்டு கைகள் இருந்தாலுமே அந்த கலையை கற்றுக்கொள்வது மிக மிக கடினம். அப்படி இருக்கையில் இரண்டு கைகளுமே இல்லாத உனக்கு நான் எப்படி கற்றுத்தர முடியும் என்று கேள்வி எழுப்பினாராம் அந்த குரு. இப்படி பல பேரிடம் அவன் போய் கேட்டும் கூட பல பேர் அவனுக்கு அவனுடைய நிலைமையை பார்த்து ஏளனமாக பேசினார்களே தவிர யாருமே அவனுக்கு கற்றுத்தர முன் வரவே இல்லை. இப்படி நிறைய பேர்களிடம் கேட்டு கேட்டு அவன் மனம் சோர்வு அடைந்தாலும் அவன் மனதில் இருந்த நம்பிக்கை போகவே இல்லை. எப்படியாவது யாரிடமாவது இந்த கலையை கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெற்று போட்டியில் வென்றே ஆக வேண்டும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு அவன் இருந்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு துறவியை சந்தித்தான் அந்த இளைஞன். அந்த துறவியிடம் போய் இதுநாள் வரை தன் வாழ்வில் நடந்தது அத்தனை குருவையும் சந்தித்தாலும் தன்னிடம் இருந்த குறையால் யாருமே கற்றுத்தர முன்வரவில்லை என்ற அனைத்து கதைகளையும் அவரிடம் தெல்ல தெளிவாக கூறினான் அந்த இளைஞன். எனவே நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்களாவது எனக்கு அந்த கலையை கற்றுத்தர முடியுமா என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டான் அந்த இளைஞன் அந்த துறவியை பார்த்து. அந்த துறவி அவனிடம் இருந்த வைராக்கியத்தையும் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் பார்த்து மெய்சிலிர்த்து, இளைஞனே கவலைப்படாதே, நான் உனக்கு அந்த ஒரு கலையை கற்றுத்தருகிறேன். இதோ இப்பொழுது இந்த நொடியிலிருந்து பயிற்சியை ஆரம்பிக்கலாம் என்று கூறி அவனுக்கு பயிற்சியையும் கற்றுக் கொடுத்து ஆரம்பித்தாராம். அந்த குங்ஃபு கலையில் நிறைய கலைகள் இருந்தாலும் அந்த துறவி அவனுக்கு ஒரே ஒரு முறையை மட்டும் சொல்லிக் கொடுத்து அதில் பயிற்சி பெற சொன்னாராம்.
அந்த இளைஞனும் துறவி சொன்னது போல் அந்த ஒரே ஒரு முறையை மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுத்து அதில் தேர்வும் ஆனானாம் அந்த இளைஞன். ஆனால் அவன் மனதிற்குள் மட்டும் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. இந்த கலையில் நிறைய முறை இருக்கிறதே, ஆனால் ஒரே ஒரு முறையை மட்டும் இந்த துறவி கற்றுக் கொடுத்து அதை மீண்டும் மீண்டும் பயின்று கொள்ள சொல்லுகிறாரே, ஏன் இப்படி சொல்கிறார் என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்து கொண்டே இருந்தது. பொறுமையிழந்து அவன் மனதில் இருந்ததை துறவியிடம் கேட்டே விட்டான் அந்த இளைஞன். பல முறைகள் இந்த கலைகளில் இருக்கிறது, ஆனால் தாங்களோ ஒரே ஒரு முறையை எனக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு அதை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்ய சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, இது மட்டும் போதுமா என்று இளைஞன் அந்த துறவியை பார்த்து கேட்டான். உடனே குருவும், ஆம், இந்த ஒரே முறையே போதும், நீ அதிகமாக தேர்ச்சி பெறலாம் என்று கூறினார். இப்படியே பல மாதங்கள் அந்த ஒரே முறையை பயிற்சி எடுத்து மிக அதிகமாக தேர்வு எழுதி அவன் பயிற்சியும் முடித்தான். அந்த துறவியும் அந்த இளைஞனை அழைத்து, நீ இந்த கலையில் நன்றாக தேர்ச்சி பெற்றுவிட்டாய், இனி நீ இந்த கலையில் மிகப்பெரிய வல்லுநராக விளங்கலாம், நீ கிளம்பலாம் என்று சொன்னாராம். உடனே அங்கிருந்து கிளம்பி நேராக வல்லுநராக இருந்த அந்த ஒரு கலையில் வல்லுநராக இருந்த மற்றொரு இளைஞனிடம் போய், நான் போட்டிக்கு அழைக்கிறேன், நீ தயாரா என்று கேட்டான் அந்த இளைஞன். உடனே கலையில் வல்லுநராக இருந்த இளைஞன், உன்னிடம் போய் நான் போட்டியிடுவதா, சரி வா பார்க்கலாம் என்று கூறி போட்டியும் ஆரம்பித்தார்கள். ஆனால் போட்டி ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே வல்லுநராக இருந்த அந்த இளைஞனை வீழ்த்தி தள்ளினான் இந்த புதிதாக ஒரு கை மட்டுமே இருந்த இளைஞன். தான் வெற்றி பெற்றதை தன்னாலேயே புரிந்து கொள்ள முடியாமல் திகைப்போடு நின்று கொண்டிருந்தான் ஒரு கை மட்டுமே இருந்த அந்த இளைஞன். அந்த ஆச்சரியத்தோடு மீண்டும் அந்த துறவியை பார்க்க கிளம்பினான் அந்த இளைஞன். அவரை பார்த்து, நான் ஒரே ஒரு கை மட்டுமே இருக்கும் இளைஞன், நான் எப்படி கலையில் வல்லுநராக இருந்த அந்த இளைஞனோடு போட்டியிட்டு வென்றியும் காட்டியிருக்கிறேன், இது எப்படி என்னால் சாத்தியமாயிற்று என்ற கேள்வியை அந்த துறவியிடம் கேட்டுவிட்டானாம் அந்த இளைஞன். உடனே அந்த துறவி, நீ கற்றுக்கொண்டது ஒரே ஒரு முறை, அந்த முறைதான் அந்த கலையிலேயே மிக முக்கியமான ஒரு முறை, அந்த முறையை தான் நீ மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியில் வெற்றியும் பெற்றாய், அந்த இளைஞனோடு போரிட்டு இப்பொழுது அந்த கலையில் வல்லுநராக இருந்த அந்த இளைஞனிடமே வென்றும் இருக்கிறாய் என்று கூறினாராம் அந்த துறவி. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய தன்னம்பிக்கையும் மனோ தைரியமும் தான் உனக்கு வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறது. யார் ஒருவர் பலவீனத்தை தன்னிடம் இருக்கும் பலவீனத்தையே பலமாக மாற்றி காட்டுகிறார்களோ அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத, எதிர்பார்க்கவே முடியாத ஆச்சரியங்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்வில் நடக்கும். அதுதான் இப்பொழுது உன் வாழ்வில் நடந்திருக்கிறது என்று கூறினாராம் அந்த துறவி. மிகவும் சந்தோஷமாக தன்னிடம் இருக்கும் அந்த பலவீனத்தை பலமாக மாற்றி காட்டிய அந்த துறவிக்கு வணக்கம் செலுத்தினானாம் அந்த இளைஞன். நாமும் நம் வாழ்க்கையில் நம்மிடம் இருக்கும் பலவீனத்தை பலமாக மாற்றி வாழ்க்கையில் எப்படி உயர வேண்டும், வெற்றியை நம்வசம் ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருந்தால் நம் பலவீனத்தை கூட பலமாக மாற்றி வாழ்க்கையில் வெற்றியை நிச்சயமாக நம் வசம் ஆக்கி கொள்ளலாம். சாயப்பாயிருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? தாமதமாக நிறைவேறுகிறது என்றால் உனக்கான சந்தோஷம் மிக அதிக அளவில் காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதைதான் நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். நீ எதிர்பாராத நேரத்தில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில், நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பதில் உன் சாயப்பாவிற்கு அத்தனை ஆனந்தம். உன் முகத்தில் அப்பொழுது வழியும் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே நான் ஆவலோடு அந்த அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிச்சயமாக நிகழ்த்துவேன். என்னதான் நீ சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்னால் நின்றாலும் உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, உன் மனதில் என்ன இப்பொழுது நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே. எல்லோருக்குமே பிரச்சனைகள்,
கஷ்டங்கள் போராட்டங்கள் என்று வருவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். ஆனால் அவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் பொறுத்துதான் அடங்கியிருக்கிறது அவர்களுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும். சில பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராட வேண்டும், சில பிரச்சனைகளை பொருட்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட வேண்டும், சில பிரச்சனைகளை நன்கு ஆராய்ந்து அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதை சிந்தனை செய்ய வேண்டும். இப்படி இருந்தால்தான் உன் மனதிற்கும் உன் வாழ்க்கைக்கும் ரொம்பவே நல்லது. முடியாத பிரச்சனைகள் என்றும் விடியாத இரவுகள் என்றும் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். எந்த பிரச்சனையோ என்ன ஒரு சூழ்நிலையோ எது வந்தாலும் சரி, உன்னால் முடிந்த அளவு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டே இரு. அதை விடுத்துவிட்டு எனக்கு மட்டும் சோதனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, என் வாழ்வில் வெளியேற வெற்றியடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வழியே இல்லையா என்று எதிர்மறை எண்ணத்தோடு எதையுமே யோசிக்க முடியாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாயானால் எதையுமே உன்னால் சமாளிக்கவே முடியாது உன் வாழ்க்கையில். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அனைத்தையும் என்னிடம் அனைத்தையும் கொட்டிவிடு. உன் பாரத்தையெல்லாம் என்னிடம் சுமத்திவிட்டு உனக்கான வேலையை உனக்கான அந்த ஒரு வேலையை செய்வதற்கான வழியை யோசித்து கொண்டே இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதிர்பார்த்த நீ எதிர்பாராத அனைத்து விஷயங்களும் உனக்கு சாதகமாகவே ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவும் உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருவதாகவே இருக்கும். நீயே எதிர்பார்க்காதபடி உனக்கான நல்ல நிகழ்வை உன் வாழ்வில் நகழ்த்தி காட்டி உனக்கான மகிழ்ச்சியை நான் ஏற்படுத்தப் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம், சாயிராம், சாயிராம். இந்த உலகத்தில் பார்த்தோன்னா நிறைய பேர் பலவிதமான மனிதர்கள் இருக்கவே செய்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே பலவிதமான பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மனிதர்கள் ஒவ்வொரு போல மற்றொருவர் இருக்க மாட்டாங்க. அதே போல தான் அவங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் ஒவ்வொரு ஒருத்தவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி மற்றவங்களுக்கு இருக்காது. ஒருவருக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை, இன்னொருத்தவருக்கு அது ரொம்பவே சுலபமான பிரச்சனையாக தெரியும். இப்படி அவங்கவுங்க அந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த பிரச்சனையின் வீரியமே அடங்கியிருக்கு. வாழ்க்கையை மிக சுலபமாக கடக்க முடியும், வாழ்க்கையில் வாழ முடியும், வாழ்க்கையில் நிம்மதியை தேட. தினமும் இப்படி மனபாரத்தோடு இருந்து உன் மனதை நீயே வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா, அல்லது எதையாவது சாதிக்கப் போகிறாயா? உன்னையே நீ தாழ்த்தி கொண்டு உன்னுடைய மனபாரத்தையெல்லாம் உன் சாயப்பா மீது முழுமையாக சுமத்தாமல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் என் குழந்தையே? என்னை நம்பு, நம்பிக்கையோடு எழுந்து வா என் அன்பு பிரியமே. சிறிது அளவும் கூட மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு செய்யாமலோ மற்றவர்களுக்கு ஒரு தீங்கு இழைக்காமலோ உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே வா. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தி விடாதே. நீ எப்படி இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உனக்கான வாய்ப்பு மீதம் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. உனக்கான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது, உனக்கான மிகப்பெரிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. நீ மனது வைத்தால் போதும் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் உன் மனதின் சக்தி அவ்வளவு அளப்பரியது, அது உனக்கே தெரியவில்லை. நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன் உன் மனதின் சக்தி அவ்வளவு பெரியது என்று. உன்னால் எதையுமே சாதிக்க முடியும், வாழ்க்கையை வெல்ல முடியும், எது வந்தாலும் தனியாக போராடி எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். அனைத்துமே உன்னால் முடியும் பொழுது எதற்காக உன்னையே நீ கீழ்வத்தனமாக நினைத்து நினைத்து மனபாரத்தோடு ஏ
என்னால் அனைத்தும் முடியும் என்பதை உணர்ந்து செயற்பட்டால் உன்னுடைய வாழ்வு சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்வாகவே அமையும். உன் மனதில் முதலில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். உன் மனதை நீயே சமாதானப்படுத்திக் கொள். உன் மனதிற்கு நீயே ஊக்கங்களை கொடுத்து கொண்டே இரு. என்னால் எதையும் முடியும், எதையும் என்னால் சாதிக்க முடியும். வாழ்க்கையை வெல்வதற்காகவே நான் உருவெடுத்திருக்கிறேன். வாழ்க்கையை நிச்சயமாக வெல்வேன் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பது போல், உன் எண்ணங்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவும் ஜெயமாகவும் அமைந்துவிடும். உன்னது எதுவோ அது உனக்கு கிடைத்து விட்டதாக நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு. இதுவரை நமக்கு கிடைக்காதவை, நமக்கு நடக்காதவை அனைத்தும் இனி நம் வாழ்வில் நடைபெறும். இறைவன் நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லா மாறுதல்களும் உன்னை தேடி வந்திருக்கிறது. உன்னுடைய மனக்குமுறல்களை கேட்டு நான் மிகவும் மனம் வருந்தி இருக்கிறேன். கலங்காதே என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் சூறாவளியாய் வீசிக்கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு நான் தீர்வை தரப்போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமே. நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை மிகப்பெரிய கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைக்கப் போகிறேன். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள், இழிவாக பேசியவர்கள், உன்னை பார்த்து நகைத்தவர்களெல்லாம் வியக்கும் வண்ணம்தான் உன் வாழ்க்கையில் நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன். அவர்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு ஏன் இவர்களை நகைத்தோம், ஏன் இவரை போய் இழிவாக பேசினோம் என்று எண்ணும் அளவிற்கு, மனம் வெதும்பும் அளவிற்கு நான் உன்னை மிகப்பெரிய உயரத்தில் உயர்த்தப் போகிறேன். உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் என்னை அசைத்து பார்ப்பவர்களுக்கு சமம் என்பதை புரிந்து கொள். தன்னம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. உன் நினைவுகளெல்லாம் நிஜமே இல்லை என்று தெரிந்தாலும் கூட உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவ்வளவு வேதனையில் இருப்பதால்தான் உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள் தெல்ல தெளிவாக. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் முழுமையாக உன்னை தெரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன்னுடைய குறைகளை பார்த்து சிரிப்பார்கள், எள்ளி நகையாடுவார்கள். உன்னை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் ஏன் நீ இப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை சற்று தைரியமாக மற்றவர்களுக்கு உணர்த்தி காட்டுவார்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உன்னுடைய நிறைகளை, உன்னிடம் இருக்கும் நிறைகளை சொல்லி சொல்லி ரசிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள். நீ வாழும் வீட்டில் எவ்வளவு வசதியாகவும் பெருமையாகவும் வாழ்கிறாய் என்பது முக்கியமே அல்ல. அதை முதலில் நன்றாக புரிந்து கொள். எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறாய் என்பதிலிருக்கு உன்னுடைய அழகிய வாழ்க்கை. நமக்கு முன்பாக நம் தந்தையின் வழிகாட்டுதலும் நமக்கு பின்பாக நம் தாயின் பிரார்த்தனையும் இருக்கும் வரை உன்னால் யாரையும் எதையுமே அசைத்து பார்க்கவே முடியாது. உன்னை யாருமே அசைத்து கூட பார்க்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கை பயணம் எப்பொழுதுமே பாதுகாப்போடு இருக்கும். உன் தந்தை உனக்கு வழிகாட்டுதலாக இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். உன் தாயாக நான் எப்பொழுதும் உனக்கு பிரார்த்தனையோடு என்னுடைய ஆசிர்வாதத்தையும் சேர்த்து வழங்கி கொண்டுதானே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எதற்காக நீ இந்த பயத்தோடு இருக்கிறாய்? என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உன்னை நிரம்பி இருக்கும் சூழ்நிலையில் உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு நீயே குழப்பிக் கொண்டிருப்பதால் எந்த மாற்றமும் நிகழப்போகிறதா என்ன? உன்னுடைய கஷ்டத்தையும் உன் மன வேதனையையும் உன் மன பாரத்தையும் நிச்சயமாக நான் விளக்கி வைக்கிறேன். அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும்
உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக் கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துளங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு, எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய். நான் உன்னோடு இருக்கும் போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்று என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தி விடாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்பட்டு கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடி கொண்டே இரு. வெற்றியை நிச்சயமாக உன்வசமாக்கிக் கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன், எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமே இல்லை. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலையும் உனக்கு மாறும். நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே கவலையை கொள்ளாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. கூடிய விரைவில் என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் ஆரம்பித்துவிடும். உன்னை யாரெல்லாம் அளவைத்து மனம் நோகும்படி நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய ஆட்டத்தையெல்லாம் அடக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி என்னுடைய ஆட்டத்தை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். உன்னுடைய கவலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக மாறப்போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. வானம் கருமையடைந்தால்தான் அதிலிருக்கும் அழகான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதை கண்குளிர காண முடியும். அதே போல உன் வாழ்க்கையிலும் துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் உன் வாழ்வு மிக பிரகாசமாக மாறப்போகிறது, மிக மிக ஜொலிப்பதாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனது குருவாகவும் நானே இருப்பேன். உன் தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துமாகவும் நானே இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு வழங்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பேன், வழங்கிக் கொண்டே இருப்பேன். அந்த விஷயத்தை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் இரகசியமாகவும் மறைமுகமாகவும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் கண் பார்க்க உன்னை எப்பொழுதும் தாழ்ந்து போக விட்டுவிடமாட்டேன் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் நம் வாழ்வில் நல்லது நடக்கும் என்று பலனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து உதவி செய்யாதே. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு நிச்சயமாக ஒரு பரிகாரம் உண்டு. மனதால் என்ன உதவியை செய்ய இயலுமோ, எதை கொடுக்க முடியுமோ அதை மனதார கொடு. அதை செய்தால் பிரதிபலனை எதிர்பார்க்காதே. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யும் உதவி நிச்சயமாக உதவியாகவே இருக்கவே முடியாது. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னிடம் இருக்கிறது. ஆனால்
என் பிரச்சனை யாராகவும் தீர்க்கவே முடியாது என்று நீயே தவறாக சித்தரித்து கொண்டு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன் தீர்வை. ஆனால் அது என்னிடம் இருக்கிறது, அதை நான் வைத்து கொண்டிருக்கையில் நீ எங்கு போய் தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்? உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று சிலர் உன்னிடம் வந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்காக உனக்காக கூறப்படும் அந்த சொற்களுக்காக வருந்தாதே. மன தைரியத்தை வளர்த்துக்கொள். உன் மன நிம்மதிக்கான ரகசியமே இதுதான்.